ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். ஸோ பேக் நெக்கு லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து போட்லி பட்டன்ஸ் அதுக்கப்புறம் கார்ட் பைப்பிங் வச்சு எப்படி ஒன்றா ஸ்டிச் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த கார்ட் பைப்பிங் ரெடி அவைலபிளாக நமக்கு விற்கும் இல்லையா, ஸோ அது எடுத்துருக்கேன். எப்பயுமே இது நெக்கு அளவுக்கு எக்ஸாக்டாக மெஷர் பண்ணாதீங்க. ஒரு இன்ச்சில் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நம்ம அதை தைக்கும்போது லைட்டாக சம்டைம்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும், அதனால தான் எப்பயுமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அது இப்போ குவார்டர் இன்ச்சில் வந்து நான் தைக்கிறேன். இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, குவார்டர் இன்ச் அந்த நெக்லைனில் மார்க் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அது மேலே பொறுமையாக வச்சு, ஆக்சுவலாக கார்ட் பைப்பிங் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் போடுவாங்க, ஆனால் நான் த்ரெட்டோட மிடில் தான் போடுறேன். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அதுவும் நீட் ஃபினிஷிங்காக அழகாக வரும். ஸோ எங்கெல்லாம் நம்ம இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் அந்த போட்லி பட்டன்ஸை ஒன்று ஒன்றா வச்சு பொறுமையாக தைக்கணும். ஸோ சென்டரில் வச்சு எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நீட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த கார்ட் பைப்பிங் அரேஞ்ச் ஆகலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு த்ரெட் கட்டரையும் வச்சு நீங்கள் தச்சு எடுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இப்போது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ எல்லாத்தையும் திரும்பியும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட் பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயுமே நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் வேஸ்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் அங்கேயுமே வந்து கார்ட் பைப்பிங் வைக்க போகிறேன். ஸோ வேஸ்டோட ரவுண்ட் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன் கார்ட் பைப்பிங்கை. இப்போது உள்ளே வச்சு 1/2 இன்ச்சுக்கு இதை ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது பின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்கில் இருக்க அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் நாச்சஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம அப்சைட் டவுன் திருப்பிக்க வேண்டிதான். யூஸ்வலாக நான் நாச்சஸ் தான் போடுவேன், பட் இந்த நெக்லைனில் வந்து போட்லி பட்டன்ஸ் இருக்கிறதுனால நடுவில் நாச்சஸ் என்னால் போட முடியல. ஸோ அதனால் நான் இதில் வந்து கட் தான் கொடுக்குறேன். எல்லா போட்லி பட்டன்ஸ்க்கு நடுவுலையும் நான் கட் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக நீட்டாக வரும். அதனால் ஸோ அப்படியே உள்ளே விட்டு சைடில் திருப்பிடுங்க. எப்பயுமே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட் பார்ட் பண்ணுங்கள், இல்லாட்டினா வந்து ஈடுந்தாழ்த்தியமாக வரும். ஸோ வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது அதனால தான். ஸோ ஒவ்வொரு போட்லி பட்டன்ஸ்கிட்டையும் நல்லா வெளியில் எடுத்து அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக நெக்லைன் வந்து பைப்பிங் கார்ட் லைன் எல்லாம் கரெக்டாக வரும். உள்ள கையை விட்டு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக நம்ம என்ன பண்ணணும், பேக் சைடு லைனிங்கையும் ஃப்ரண்ட் சைடு மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையுமே அழகாக வச்சு பண்ணிக்கோங்க. இப்போது மேலே வந்து அந்த ஃப்ரிம் ஸ்டிச் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணணும் இல்லை, நான் வந்து அந்த தெர்மோகோல் பாம்பாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பீட்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த பாம்பாம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணணும். நான் வந்து தெர்மோகோல் பால்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து சிங்கிள் ஃபுட்டர் மாற்றலை. பேக் சைடும் திருப்பி நான் ஒரு இடத்துல ஸ்டிச் போடுறேன் ஒரு வாட்டி, ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஃப்ரண்ட் சைடில் போட்டோம். யூஸ்வலாக ஒரு ஸ்டிச் போட்டால் போதும், இது எனக்கு நெக்லைன் கரெக்டாக வராத மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் நான் பேக் சைடும் திருப்பி இன்னொரு வாட்டி ஸ்டிச் போட்டேன். இப்போ வேஸ்ட் பார்ட்டியும் அதே மாதிரி நமக்கு பைப்பிங் வந்து தெரியணும். யூஸ்வலாக நம்ம லைனிங் ப்ளவுஸில் பேக் சைடு தானே நம்ம ஸ்டிச் போடுவோம், இதில் வந்து பைப்பிங் நமக்கு கரெக்டாக ஈவனாக விசிபிள் ஆகணும். அதனால் மெயின் ஃபேப்ரிக் சைடு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். போட்டு எடுத்துட்டு யூஸ்வலாக நம்ம வந்து லைனிங்கில் சுற்றி அந்த கார்னர் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதை தான் போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வர மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி கீழேயும் ஸ்டிச் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கார்னர் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம டாட் பிடிக்கணும். பாருங்கள் நீட்டாக இருக்கு இல்லையா.
அந்த கார்ட் பைப்பிங்கிறதுனால கொஞ்சம் சம்டைம்ஸ் மேலே கீழே வரும். ஒழுங்காக பார்த்து நம்ம பண்ணணும், இல்லாட்டினா ப்ளவுஸ் வந்து ஒரு சைடு ஏறியும் ஒரு சைடு இறங்கியும் இருக்கிற மாதிரி இருக்கும். டாட் பிடிக்கும்போது பார்த்து பிடிங்க. ஸோ டாட் பிடிச்சாச்சு பாருங்கள், நீட்டாக